Hi friends, welcome to IR Food Recipes. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லேஜ் ஸ்டைல் ரோ மேங்கோ ஜேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வேறு மேங்கோ சீசன், அதனால் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மேங்கோ இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் அதுக்கு 16 ரோ மேங்கோ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் அதிகமான மெம்பர்ஸ்னால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா தோல் சீவி, இப்படி நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை ஓரளவான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் இருக்கிற அந்த விதையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதையும் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். எல்லாத்தையுமே இப்படி ஓரளவான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பெரிய கடாயில் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இந்தளவான பீசஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மெங்கோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வில்லேஜ் சைட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நம்ம சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு அதை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போது நம்ம ஒரு கடாயில் அதை தண்ணியை வடிகட்டின பிறகு ஒரு கடாயில் அந்த மெங்கோவை சேர்த்து, நான் இதில் 500 கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கவும். மேலும் நீங்கள் எவ்வளோ மாங்காய் மெங்கோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் மெல்ட் ஆகி நல்லா திக்காகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். இது இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலர் ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரோ மேங்கோ ஜேம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள்.